வீட்டை சேதப்படுத்தியவர் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும். இந்திய மக்கள் கம்யூனிஸ்ட் கட்சியினர் கோரிக்கை. தஞ்சாவூர் மாவட்டம் பாபநாசம் தாலுகா மாலாபுரம் கிராமத்தில் விவசாய வேலை செய்து வருபவர் சதாசிவம், வயது 84. அவரது மனைவி சரஸ்வதி, வயது 70. இவர்கள் குடும்பத்துடன் நத்தம் அரசு புறம்போக்கு இடத்தில் வீடு கட்டி கடந்த 3 தலைமுறையாக வசித்து வருகின்றனர். இந்த நிலையில் இவர்கள் வசித்து வந்த இடத்தை இந்து சமய அறநிலைத்துறையினர் வழக்கு நிலுவையில் உள்ள நிலையில் இது கோயிலுக்கு சொந்தமான இடம் என கூறி அதிகாரியுடன் வந்து சதாசிவத்தின் வீடு மற்றும் வீட்டில் உள்ள பொருட்களை சேதப்படுத்தியதாக கூறப்படுகிறது. இது தொடர்பாக சதாசிவம் சம்பந்தப்பட்ட துறை அதிகாரிகளிடம் புகார் மனு அளித்தும் இதுவரை எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை. இந்த நிலையில் இந்திய மக்கள் கம்யூனிஸ்ட் கட்சி மாநில பொதுச் செயலாளர் ரஃபீக் உள்ளிட்ட பலர் பாதிக்கப்பட்ட சதாசிவத்தின் குடும்பத்தினரை நேரில் சந்தித்து ஆறுதல் தெரிவித்தனர். பாதிக்கப்பட்ட சதாசிவத்திற்கு ஆதரவாக நாளை காலை 11 மணி அளவில் பாபநாசம் புதிய பேருந்து நிலையம் அருகில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தப் போவதாக CPI கட்சியினர் தெரிவித்துள்ளனர். இத்தகவலை நமது செய்தியாளர் இயேசுராஜ் தஞ்சையிலிருந்து கூறியுள்ளார்.